ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ, கிளாஸ் 11th அண்ட் 12th கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கான பிசிக்ஸ் சப்ஜெக்டுக்கான க்வெஸ்சன் பேட்டர்ன், அதே மாதிரி வந்து எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் டிப்ஸ், அப்புறம் எக்ஸாம் ப்ரெசன்டேஷன் டிப்ஸ் இவ்வளோத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஹோட்டல் எக்ஸாமுக்கான ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. ஸோ 11th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து சிக்ஸ்த் யூனிட் 6.2 எண்ட் வரைக்கும் இருக்கு, 6.3க்கு முன்னாடி வரைக்கும். அப்புறம் 12th பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து 7th யூனிட் வந்து டாபிக் நம்பர் 7.4.9 வரைக்கும் இருக்கு, சரியா? ஸோ இவ்வளவு போர்ஷன்ஸையும் நம்ம தெளிவா ப்ரிப்பேர் பண்ணணும். இதுலயும் 70க்கு 70 மார்க்ஸ் வீடியோ இல்லையா, ஸோ கொடுத்துப்போம். 70க்கு 70, அதே மாதிரி 70க்கு 60+, ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோஸோட லிங்க் வேணா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் வேணா கொடுத்து வைக்கிறேன். ஸோ அதை மட்டும் நீங்க தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணாலே போதும், ஓகே? அதில் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆகிருக்கும். சரி, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் டிப்ஸ், நம்ம எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் த யூனிட்ஸ், யூனிட்ஸை வந்து செலக்ட் பண்றது, ஓகேவா? இப்போ சிலவங்க வந்து ஆவரேஜா படிக்கிறவங்க இருப்பீங்க, சிலவங்க வந்து ரொம்ப நல்லா படிக்கணும்னு நினைப்பீங்க, ஃபுல் மார்க்ஸ் வாங்கணும்னு நினைப்பீங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவீங்க, யூனிட்ஸை வந்து சூஸ் பண்ணுவீங்க. ஸோ மெயினாக சொல்ல போனால் 11th பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், 4th, 5th சூஸ் பண்ணுறது பெட்டர். அதே மாதிரி 5th இல்லை அப்படின்னா 3rd. ஸோ இப்படி ஏதாவது 4 யூனிட்ஸ் வந்து மெயினாக சூஸ் பண்ணி தான் ஆகணும் கண்டிப்பாக, ஓகேவா? இதில் வந்து 1st, 2nd, 4th, 5th எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் யூனிட்டாக இருக்கட்டும், 5th யூனிட்டாக இருக்கட்டும், இதிலெல்லாம் வந்து 2-2, 5 மார்க் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ வந்து செலக்ட் த யூனிட்ஸ், யூனிட்ஸை வந்து செலக்ட் பண்ணுறது. அதே மாதிரி 12th பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் யூனிட் எடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ 12th பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்டு, செகண்ட் யூனிட்டு, அப்புறம் வந்து 3 or 4, இந்த 3 or 4 ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்கள். 5th யூனிட் கண்டிப்பாக சூஸ் பண்ணணும், 6 சூஸ் பண்ணணும், ஓகேவா? இப்போ கம்பல்சரியா வந்து 1, 2, 5, 6 கண்டிப்பா வேணும். அப்புறம் 3 or 4 வந்து நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். பட் எல்லா யூனிட்ஸுக்குமே இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், ஓகே? குட். ஸோ அப்போ வந்து யூனிட்ஸ் வந்து செலக்ட் பண்ணணும். அந்த யூனிட்ஸை வந்து என்ன பண்ணணும், தெளிவா ப்ரிப்பேர் பண்ணணும். உனக்கு என்ன மார்க் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க. அடுத்து ரீட் லைன் பை லைன். ஃபுல் மார்க்ஸ் வாங்கணும், இன்சைடு 1 மார்க்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணணும் அப்படின்னா புக் பேக் 1 மார்க்ஸ் மட்டும் பத்தாது, எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இன்சைட் 1 மார்க்ஸ் வேணும். அப்போ லைன் பை லைனாக ரீட் பண்ணணும், கையில் பென்சில் வச்சுக்கோங்க, ரீட் பண்ண என்ன பண்ணுங்க, முக்கியமான பாயிண்ட்ஸை வந்து ஹைலைட் பண்ணுங்க, அண்ட்லைன் பண்ணுங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து 2 மார்க், 3 மார்க், 5 மார்க்ஸ், அதே மாதிரி 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்துருக்கிற கொஸ்டின்ஸை தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணுங்க போதும். பிளஸ் ப்ராப்ளம்ஸும் கொடுத்துருப்பேன், சென்டை வாங்குறதுக்கு தனியாக ப்ராப்ளம்ஸ் அதிலே ஆட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி வந்து எனக்கு வந்து 70க்கு 60+ போதும் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருப்பேன், ஓகேவா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. 1 மார்க் சொல்யூஷன், எந்த ஒரு 1 மார்க் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்க. இப்போ ஒரு 1 மார்க்கில் 4 ஆப்ஷன் இருக்குன்னா 4 ஆப்ஷனுக்குமே 4 கொஸ்டின் இருக்கும், ஒரு ஆப்ஷனுக்கு தான் அந்த கொஸ்டின், மீது 3 ஆப்ஷனுக்கு நீங்கள் கொஸ்டின் கிரியேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும் 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லை, இன்சைடு 1 மார்க்ஸ் வித் சொல்யூஷனோட நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அப்லோட் பண்ணியிருக்கோம். எப்படி ஹெட்டிங் இருக்கும், 1 மார்க் டெஸ்ட் 1, 1 மார்க் டெஸ்ட் 2 அப்படின்ட்டு 11th இருக்கு, 12th இருக்கு. அப்புறம் ரிட்டன் ப்ராக்டிஸ், எவ்வளவுதான் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணாலும் படித்தாலும் ஓரலாக படிக்கிறது வந்து வேஸ்ட்டு, எழுதி பார்க்கறது தான் பெட்டர். ரிட்டன் ப்ராக்டிஸ் எழுதி பார்க்கணும், எந்த அளவுக்கு நீங்கள் அந்த ரிட்டன் ப்ராக்டிஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். டயக்ராம்ஸ் கண்டிப்பாக ஒரு க்வெஸ்டினுடைய வந்து மார்க்ஸை வந்து ஃபுல் மார்க் போடுறதும் போடாமல் இருக்கிறதும் அந்த டயக்ராமை பொறுத்து. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த டயக்ராமை வந்து ப்ராப்பராக வந்து வரையணும், பென்சிலில் தான் வந்து ட்ரா பண்ணணும், கரெக்டாக வந்து லேபிள் பண்ணுங்க, ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து மெட்டீரியல்ஸ், நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ், ஐசிஇ கைடு நல்லாயிருக்கும், லோயலா கைடு நல்லாயிருக்கும், ஸோ டான் கூட சிலவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஓகே, அந்த மெட்டீரியல்ஸ் ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணிங்கன்னா கடைசி வரைக்கும் அதே என்ன பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். சரி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க்வெஸ்சன் பேட்டர்ன், க்வெஸ்சன் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 மார்க்ஸ் வந்து நமக்கு 15 1 மார்க்ஸ், 15க்கு 15 எழுதி ஆகணும். அதில் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க எல்லாத்துக்குமே. 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 5+1/9 அப்படின்னா 9 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதில் 5 வந்து நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், பட் 1 வந்து கம்பல்சரி. அப்படி டோட்டலாக
சிக்ஸ் க்வெஸ்சன்ஸ், ஒன்னு வந்து கம்பல்சரி ப்ராப்ளம், ஓகேவா. அதே மாதிரி த்ரீ மார்க் கேட்டகரியிலையும் வந்து பாத்தீங்கன்னா நைன் க்வெஸ்சன்ஸ் இருக்கும், அதுல ஃபைவ் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், பட் ஒன்னு கம்பல்சரி, ஓகே. தென் ஃபைவ் மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏதனா சாய்ஸ் இல்லையா, ஒரு க்வெஸ்சன் அல்லது அடுத்த க்வெஸ்சன், சோ என்ன மாதிரி கொடுத்துருப்பாங்க அதுல வந்து ஃபைவ் க்வெஸ்சன்ஸ் எழுதணும். சோ டோட்டலி ஐ மீன் டென் க்வெஸ்சன்ஸ் இருக்கும், ஓகே. சோ இப்படி நம்ம வந்து 70 மார்க்ஸுக்கு வந்து எக்ஸாம் என்ன பண்ணுவோம், அட்டன் பண்ணுவோம், சரியா. இப்ப எக்ஸாம் பிரசன்டேஷன் டிப்ஸ் வந்து அதுவும் ஹால்ல வந்து எப்படி நம்ம இருந்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏழையரை வந்து நம்ம ஹாலுக்குள்ள போனோம். சோ அவங்க வந்து தரக்கூடிய அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கரெக்டா என்ன பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. சோ ஒபீடியண்டா இருக்கணும். சோ அப்பதான் வந்து நம்ம ப்ராப்பரா வந்து அந்த டைமுக்குள்ள வந்து என்ன பண்ண முடியும், கம்ப்ளீட் பண்ண முடியும், சரியா. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த டைம் கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. ஒன் மார்க்குக்கு வந்து என்ன டைம், டூ மார்க்குக்கு என்ன டைம், த்ரீ மார்க்குக்கு என்ன டைம், அதே மாதிரி ஃபைவ் மார்க்குக்கு என்ன டைம். சோ ஒன் மார்க்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு 15 ஒன் மார்க்ஸ் இருக்கு இல்லையா, 15 by 15 ஒன் மார்க். சோ இதுக்கு வந்து நீங்க மேக்சிமம் ஒரு 20 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. ஆக்சுவலா நமக்கு வந்து டைம் வந்து பாத்தீங்கன்னா 3 hours and 15 minutes இருக்கும், ஓகே. 3.15 hours எழுதலாம். சோ இதுல 3 hours 180 மினிட்ஸ் இல்லையா, 1 hour 60 minutes. அப்போ 180 மினிட்ஸ் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு, 15 மினிட்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் வந்து அந்த பர்டிகுலர்ஸ் செக் பண்றதுக்கும், 10 மினிட்ஸ் வந்து க்வெஸ்சன் ரீட் பண்றதுக்கும், மொத்தம் 15 மினிட்ஸ் முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 3 hours, ஐ மீன் 180 மினிட்ஸ் தான் நமக்கு எக்ஸாமுக்கு. சோ இந்த டைம் தான் நம்ம கரெக்டா ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ண போறோம், சரியா. சோ அப்ப இதுல அந்த 20 மினிட்ஸ் வந்து முடிச்சிட்டோம். 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 6 2 மார்க்ஸ் வந்து 9க்கு, 3 மார்க்ஸ்ல 6 வந்து 9க்கு, 5 மார்க்ஸ்ல 5 க்வெஸ்சன் 10க்கு. சோ இதுக்கு வந்து நீங்க மேக்சிமம் 1 hour யூஸ் பண்ணா போதும். 1 hour அப்படின்னா எவ்வளவுனா 60 மினிட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சோ அப்ப 60 + 20 எவ்வளவு ஆயிடுச்சு, 80 ஆயிடுச்சு. இந்த 80 போயிடுச்சுன்னா வந்து 100 இருக்கு, ஓகே. 100ல வந்து பாத்தீங்கன்னா, சோ இதுக்கு வந்து 30 மினிட்ஸ் யூஸ் பண்ணுங்க, இதுக்கு வந்து 40 மினிட்ஸ் யூஸ் பண்ணுங்க. அப்ப என்னாச்சு, 60 + 40 வந்து 100 130 150 ஆயிடுச்சு. சோ டோட்டலி 150 மினிட்ஸ். லாஸ்டா வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, இன்னொரு 30 மினிட்ஸ் இருக்கு. சில நேரம் எங்கேயாவது இன்கம்ப்ளீட்டா இருக்கும், சோ அதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் வந்து இன்கம்ப்ளீட் போர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு 20 மினிட்ஸ் இருக்கு இல்லையா, அதுல வந்து 10 மினிட்ஸ் வந்து செக்கிங், ஓகே. சோ க்வெஸ்சன் நம்பர் மிஸ் ஆயிருக்கும், ராங் லெட்டர் கரெக்டா போட்டிருக்க மாட்டீங்க, கரெக்டா. சோ எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா 10 மினிட்ஸ் இருக்கும் போது என்ன பண்ணுங்க, பேப்பரை வந்து டைப் பண்ணி ஃபைனல் செக்கிங். சோ ஃபைனல் செக்கிங் முடிச்சு என்ன பண்ணுங்க, பேப்பரை வந்து ஹேண்டில் பண்ணுங்க. சோ எல்லா க்வெஸ்சனுமே அட்டன் பண்ணுங்க. சோ எதையுமே மிஸ் பண்ணாதீங்க, ஓகேவா. 70 மார்க்ஸ்க்கு நீங்க என்ன பண்ணணும், எக்ஸாம் அட்டன் பண்ணணும். என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து 1 மார்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி, முதல்ல 1 மார்க்கு எத்தனை 1 மார்க் தெரியுதோ அது முதல்ல எழுதிட்டு தெரியாது அப்படி விட்டுருங்க, லாஸ்ட் அந்த 10 மினிட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க, ஓகேவா. பட் ஃபர்ஸ்ட் 1 மார்க்ஸ் இருந்தா பெட்டர், ஏன்னா திருத்தக்கூடிய டீச்சர்ஸுக்கும் அது வந்து ஈஸியா இருக்கும், உங்க பேப்பரை பத்தி ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்கும். ஏன்னா 1 மார்க்ஸ் கரெக்ட்னாலே ஓரளவு உள்ள பெட்டரா இருக்கும், ஓகே. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க 5 மார்க்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் 1 மார்க்ஸ்க்கு அப்புறம் செகண்டா வந்து நீங்க 5 மார்க்ஸ் டச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 3 மார்க்ஸ், லாஸ்டா 2 மார்க்ஸ். ஏன் அப்படின்னா, சில ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் வந்து பெல் அடிக்கிற நேரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு க்வெஸ்சன் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஒருவேளை நீங்க இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு லாஸ்டா அந்த 1 மினிட் இருக்கும்போது ஒரு 5 மார்க் எழுத வேண்டி இருக்கும் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ண முடியுமா, முடியாது. பட் அதே 1 மினிட்ல வந்து 2 மார்க் ஒண்ணுதான் எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னா அந்த நேரத்துல என்ன பண்ணலாம், கம்ப்ளீட் பண்ணலாம். சோ அதனாலதான் 1 மார்க் 5 மார்க் 3 மார்க் 2 மார்க் இந்த பாட்டில் எழுதி கம்ப்ளீட் பண்ணுங்க, சரியா. சோ ப்ராப்பரா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க, கொடுத்த க்வெஸ்சன்ஸ் வந்து தெளிவா பிராக்டிஸ் பண்ணுங்க. மறக்காம இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.